ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். டிடிடியில இருந்து லேட்டஸ்டா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். நவம்பர் 1ஆம் தேதி வந்து வருடாந்திர புஷ்ப யாகம் திருமலையில நடக்குது. அதுக்கான டிக்கெட் பத்தின ஒரு அஃபிஷியல் அப்டேட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வர்ற 10ஆம் தேதி காலையில 10 மணிக்கு இந்த டிக்கெட் புக்கிங் வந்து ஓபன் ஆகுது அப்படின்ற அப்டேட் தான் லேட்டஸ்டா வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் வந்து இந்த அப்டேட் பார்த்துருப்பீங்க, ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்காது. ஓகே, வருடாந்திர புஷ்ப யாகம் சேவா அப்படின்னா என்னது, இந்த நாள்ல வந்து என்ன செய்வாங்க, இதோட டிக்கெட் காஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்ற அடுத்தடுத்த விஷயங்கள் டவுட் உங்களுக்கு இருக்கும். சோ வருஷத்துல ஒரு தடவை மட்டும் நடக்கிறதா பாத்தீங்கன்னா இந்த வருடாந்திர புஷ்ப யாகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விழா. இந்த புஷ்ப யாகம் நவம்பர் மாசம் பாத்தீங்கன்னா 1ஆம் தேதி வந்து திருமலையில நடக்குது. புரட்டாசி பிரம்மோற்சவம் முடிஞ்சு வரக்கூடிய திருவோண நட்சத்திரத்துலதான் இந்த யாகம் வந்து நடத்துறாங்க. ஒரு நாள் மட்டும் நடக்கக்கூடிய இந்த விழா வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சிறப்பானது அப்படின்னு சொல்றாங்க. இந்த யாகம் அப்படின்றது பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க பூக்களை கொண்டுதான் வந்து செய்வாங்க. சோ அதனாலதான் இதை வந்து புஷ்ப யாகம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த யாகத்துக்கு மட்டுமே 8 டன் பூக்கள் வந்து பயன்படுத்துறதாகவும், விசேஷமா வந்து இதுக்காகவே வரவழைக்கப்பட்ட பூக்களால பெருமாளுக்கு வந்து பூஜை செய்வாங்க அப்படின்றதுதான் இந்த புஷ்ப யாகத்தோட இன்னும் சிறப்பான விஷயம். இந்த நாள்ல நம்ம இந்த சேவையில வந்து கலந்துக்கிறது ரொம்பவே சிறப்பானது அப்படின்றதையும் சொல்றாங்க. அடுத்தது இந்த சேவா டிக்கெட்டுக்கு எவ்வளோ வந்து காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 700 ரூபாய். ஸோ நீங்கள் வந்து ஆன்லைனில் தான் புக் பண்ணுற மாதிரி இருக்கும். கொரோனாவுக்கு அப்புறமா இப்போ தான் வந்து இந்த புஷ்ப யாகத்துக்கு திரும்பவும் வந்து பொதுமக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் இயர்லாமே வந்து கொரோனானால வந்து இதுக்கு யாருமே வந்து அலோவ் வந்து பண்ணலை. அதனால இந்த வருஷம் உங்களுக்கு இந்த சான்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக போகிறவங்க புக் பண்ணிக்கோங்க. இந்த சேவாவுக்கான பிரசாதம் என்ன கொடுப்பாங்க அப்படின்னா, உங்களுக்கு பெரிய லட்டு, அதுக்கப்புறம் வடை அண்ட் பிளவுஸ் பீட் இதெல்லாமே வந்து கொடுப்பாங்க. இது வந்து கோவிலில் உள்ளே இருக்கக்கூடிய மண்டபத்தில் தான் இந்த பூஜை வந்து செய்வாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து 10ஆம் தேதி ஓப்பன் ஆகிறதா சொல்லியிருக்காங்க. முழுக்க முழுக்க பூக்களை கொண்டு செய்யக்கூடிய, பெருமாளுக்கு செய்யக்கூடிய யாகம் தான் இந்த புஷ்ப யாகம். ஓகே, இது 10ஆம் தேதி ஓப்பன் ஆகுது. இதை புக் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே சேவா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா, அதில் ஸ்ரீவாரி சேவா திருமலால போனீங்க அப்படின்னா கிளிக் பண்ணால் உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த சேவாஸ் எல்லாம் புக் பண்ணுறதுக்கு நமக்கு கண்டிப்பாக லாகின் ஐடி பாஸ்வேர்ட் இருக்கணும். இந்த சேவா லிஸ்ட்ல பாருங்க, உங்களுக்கு ஆர்ஜித பிரம்மோற்சவத்துக்கு கீழே புஷ்ப யாகம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இந்த சேவா தான் இது. ஸோ இது வந்து நவம்பர் 1ஆம் தேதி, ஓகேங்களா? ஸோ நவம்பர் 1ஆம் தேதி பிளாக்ல இருக்கு. இந்த 1ஆம் தேதி காலையில 10 மணிக்கு வந்து ஓப்பன் ஆகும். முன்னாடியே கூட நீங்க லாகின் பண்ணி வெயிட் பண்ணுங்க. 10 மணி ஆனால் ரெஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த 1ஆம் தேதி அவைலபிள் காட்டும். பட் எவ்வளோ டிக்கெட்ஸ் வந்து இஷ்யூ பண்றாங்கன்றதை அஃபிஷியலாக அவங்க சொல்லலை. அதனால நீங்க போறீங்க இந்த யாகத்துல கலந்துக்கணும் அப்படின்னா நீங்க அந்த நாள்ல வந்து புக் பண்ணிக்க முடியும். இதுதான் லேட்டஸ்டா அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அப்டேட். ஸோ கண்டிப்பா இந்த வருடாந்திர புஷ்ப யாகத்துல நீங்களும் கலந்துக்கணும்னா இந்த சேவா டிக்கெட் புக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த புஷ்ப யாகம் நடக்கும்போது நம்ம வந்து அந்த 700 ரூபாய் டிக்கெட் இருந்தா மட்டும்தான் வந்து பார்க்க முடியுமா, இல்லாட்டி தூரத்துல இருந்து பாக்குறதுக்கு கூட ஆப்ஷன் எதுவுமே இல்லையா அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க 300 ரூபாய் 500 ரூபாய் தர்ஷன் டிக்கெட் எல்லாம் புக் பண்ணியிருந்தீங்கன்னா நம்ம தூரத்துல இருந்து வந்து இந்த புஷ்ப யாகத்தை வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அதனால நீங்க வந்து நவம்பர் மாசத்துக்கு 500 ரூபாய் தர்ஷன் டிக்கெட் கூட அவைலபிள் இருக்கு. புஷ்ப யாகம் ட்ரை பண்ணி பாருங்க. இல்லை அப்படின்னா இன்னைக்கு நவம்பர் 1ஆம் தேதி ரொம்பவே விசேஷம் தான். இந்த நவம்பர் 1ஆம் தேதி முன்னாடி நாள் வந்து பாத்தீங்கன்னா அது அக்டோபர் 31ஆம் தேதி வந்து இந்த ஒரு நாள் விழாவுக்கான அங்குரார்ப்பணம் வந்து செய்வாங்க. வருஷத்துல ஒரு தடவை திருமலையில நடக்கக்கூடிய எல்லா விழாக்களுமே ரொம்பவே விசேஷமானது. ஸோ பவித்ரோற்சவத்துக்கு கூட நிறைய பேர் வந்து போயிருப்பீங்க. அது 3 நாள் நடக்கும். இந்த புஷ்ப யாகம் ஒரே ஒரு நாள் தான் நடக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து புக் பண்ணிக்கோங்க. புக்கிங் ஓப்பன் ஆச்சுன்னா அதோட அப்டேட் நான் கொடுக்குறேன். ஸோ தேவைப்படுறவங்க முன்னாடியே ப்ரிப்பேராக இருங்க. இதை புக் பண்ணுறதுக்கு நம்ம இந்த சேவா டிக்கெட், கல்யாணோற்சவம், ஆர்ஜித சேவா இதெல்லாம் எப்படி புக் பண்ணுறோமோ சேம் அதே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் 5 ID ப்ரூஃபில் ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப் யூஸ் பண்ணி புக் பண்ணிக்கலாம். ஸோ 300 ரூபாய் தர்ஷன் டிக்கெட்டும் நான் வந்து புக் பண்ணியிருக்கேன். நான் இந்த இதுவும் புக் பண்ணலாமான் பார்த்தீங்கன்னா தாராளமாக புக்கிங் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அப்டேட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த புஷ்ப யாகம் அப்படின்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கும் இதை தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயமாவும் இருந்திருக்கும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனுக்குடனே எல்லா அப்டேட்டையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.